உலகம் சுற்றும் வர்ணம் எஃப்எம் ஆச்சரியமான சுவாரஸ்யமான விளையாட்டு சினிமாயன உலகம் சுற்றும் வர்ணம் எஃப்எம் வார நாட்களில் இரவு 10 மணிக்கு இன்று உலக ஆமைகள் தினமாகும். உலகில் அறிவரும் உயிரினங்களில் ஒன்றான ஆமைகளை பாதுகாப்பதை இன்றைய தினம் கொண்டாடப்படுவதற்கான நோக்கமாகும். அமெரிக்க விண்வெளி ஆய்வுக்குழுவினர் கடந்த 50 ஆண்டுகளாக வேற்றுக்கிரகத்தில் உயிரினங்கள் வாழ்கின்றனவா என ஆய்வு மேற்கொண்டு வந்தனர். இந்த ஆய்வின் முடிவில் அங்கு உயிரினங்கள் வாழ்வதற்கான நம்பத்தகுந்த ஆதாரங்கள் கிடைத்துள்ளதாம். நேபாளத்தை சுற்றி பார்க்க வந்த அமெரிக்கர் நேபாளத்தில் 70 அடி பனிப்பாறை பிளவில் சிக்கி அதள பாதாளம் வரை இழுத்து செல்லப்பட்டுள்ளார். எனினும் அதிசயமாக அவர் உயிர் பிழைத்துக் கொண்டார். விலா இரும்பு முறிந்து கை உடைந்த நிலையில் மீட்பு படையினர்தான் இவரை மீட்டுள்ளனராம். 18ஆம் நூற்றாண்டில் இந்தியாவில் வாழ்ந்த திப்பு சுல்தான் அணிந்திருந்த மோதிரம் ஒன்று லண்டனில் ஏலத்துக்கு வருகிறது. 41.2 கிராம் எடையுடைய இந்த மோதிரம் முகலாய பேரரசு காலத்துக்குரியது என இதற்கு முன்னர் சர்ச்சை எழுந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க பாடகர் ஒருவரின் ஆல்பத்தில் உள்ள பாடலொன்றுக்கு ஈரானைச் சேர்ந்த 3 பெண்களும் இளைஞர்களும் இணைந்து வீட்டுக் கூரையின் மீதும் குறுகிய சந்துகளிலும் நடனமாடியுள்ளனர். இந்த நடன காட்சியை அவர்கள் இணையத்திலும் தரவேற்றம் செய்துள்ளனர். இதனை 265,000 மேற்பட்ட மக்கள் பார்வையிட்டிருக்கிறார்கள். இத்தகைய நடனங்கள் நாட்டின் புனிதத்தை களங்கப்படுத்துவதாக நடனமாடிய 6 பேரையும் காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். இப்போது அவர்கள் பிணையில் விடுதலையாகியுள்ளனர். கூகுள் நிறுவனம் 3D-உடனான டேப்லெட்டை தயாரிக்க தயாராகிறது. உலகம் சுற்றும் வர்ணம். இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் விக்கெட் காப்பாளர் மாதவ் மந்திரி அவருடைய 92வது வயதில் இன்று காலமானார். IPL-இன் செம்மஞ்சள் தொப்பி மேக்ஸ்வெல்லிடமிருந்து உத்தப்பாவிற்கு கைமாறியது. IPL-இன் 12 போட்டிகளில் விளையாடிய கிங்ஸ் இலவன் பஞ்சாப் அணியின் மேக்ஸ்வெல் 533 ஓட்டங்களை குவித்து செம்மஞ்சள் தொப்பியை தன் வசம் வைத்திருந்தார். உத்தப்பா 13 போட்டிகளில் விளையாடி நேற்றோடு 555 ஓட்டங்களை குவித்து செம்மஞ்சள் தொப்பியை கைப்பற்றினார். மேக்ஸ்வெல்லிடமிருந்து செம்மஞ்சள் தொப்பி கைமாறிய முதல் தடவை இது என்பது குறிப்பிடத்தக்கது. 2014ஆம் ஆண்டு பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டிகள் ரோலண்டில் மே 25 ஆரம்பமாகி ஜூன் 8ஆம் தேதி வரை இடம்பெறவுள்ளது. இந்த போட்டியின் முதலாவது சுற்றில் ஆண்டி முரே ஆண்ட்ரி க்ளோபேவை சந்திக்கிறார். அதே போல இந்த போட்டியின் அரையிறுதியில் ஆண்டி முரே ரஃபேல் நடாலை சந்திக்கிறார். உலகம் சுற்றும் வர்ணம். சுந்தர்சியின் அரண்மனை திரைப்படம் அடுத்த மாதத்தில் வெளிவரப்போகிறதாம். திகில் கலந்த இந்த நகைச்சுவை திரைப்படத்தில் 70 நிமிடங்களுக்கும் மேலாக கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் உடனான காட்சிகளை எதிர்பார்க்க முடியுமாம். இந்த படத்துக்காக 3 கோடிக்கும் மேல் செலவாகியுள்ளதாம். இந்த திரைப்படம் பரத்வாஜின் இசையமைப்பில் வெளிவரவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சிவகார்த்திகேயன் ஹன்சிகா நடிப்பில் உருவாகிய மான்கராதி திரைப்படம் வெளிவந்து இன்றோடு 50 நாட்கள் பூர்த்தியாகின்றன. இத்துடன் உலகம் சுற்றும் வரலும் தொகுப்பு நிறைவடைகிறது. உலகம் சுற்றும் வரலத்தில் ஒலிப்பதிவை வர்ணபெஃபமின் பேஸ்புக் மற்றும் யூடியூப் தளங்களில் நீங்கள் கேட்கலாம். மீண்டும் திங்கட்கிழமை சந்திக்கலாம். நான் கிருஷ்ணி. உலகம் சுற்றும் வர்ணபெஃபம் ஆச்சரியமான சுவாரஸ்யமான விளையாட்டு சினிமா என உலகம் சுற்றும் வர்ணம் எஃப்எம் வார நாட்களில் இரவு 10 மணிக்கு வர்ணம்.